நீங்க ரொம்ப நாளா வெயிட் பண்ண ப்ரௌனி ரெசிபி வீடியோ போட்டாச்சு. இதில் வந்து நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேங்க. சப்போஸ் உங்களுக்கு இல்லை ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். சரி வாங்க ரெசிபி பார்க்கலாமா. நான் டார்க் சாக்லேட் வந்து 150 கிராம் எடுத்திருக்கேன். பட்டர் வந்து 65 கிராம் எடுத்திருக்காங்க. நான் டார்க் சாக்லேட் வந்து நான் இந்த பிராண்டு தாங்க யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த பிராண்ட் கிடைக்குதோ நீங்கள் அந்த பிராண்டை யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுத்தையும் வந்து மெல்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் டபுள் ஆயிலிங் மெத்தடில் கூட நீங்கள் மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து டைரெக்டாக ஓடிஜியில் வச்சு தாங்க மெல்ட் பண்ணுவேன். அண்ட் வந்து மெல்ட் பண்ணிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த சாக்லேட்லாம் நல்லா கரையணும். ஸோ அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுகர் வந்து 35 கிராம் எடுத்திருக்கேன். ப்ரௌன் சுகர் வந்து 40 கிராம் எடுத்திருக்கேங்க. உங்களுக்கு ஸ்வீட்னஸ் அதிகமாக வேணும்னா நீங்கள் அதிகமாக கூட எடுத்துக்கலாம். இல்லை கம்மியாக வேணால் நீங்கள் கம்மியாக கூட சுகர் எடுத்துக்கலாம். நான் இந்த அளவுக்கு தாங்க எடுத்திருக்கேன். அண்டை எடுத்துகிட்டு நல்லா வந்து பவுடர் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் டைரெக்டாக சேர்த்துனீங்கன்னா அது கரையிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். நிறைய நேரம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இருக்கணும். ஸோ நீங்கள் பவுடர் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த சாக்லேட் பட்டருக்குள்ளே தான் நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். ஸோ அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எக் வந்து 2 எடுத்திருக்கேங்க. நான் இப்போ மெஷர்மெண்ட் சொல்கிறதெல்லாம் 1/2 kg சொல்கிறேங்க. ஸோ வந்து நோட் பண்ணிக்கோங்க. 2 எக் எடுத்திருக்கேன். இதுவும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் கமெண்ட்டில் அக்கா டைரெக்டாக வந்து எக் சேர்க்காதீங்க, ஒரு பவுலில் வந்துட்டு ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அப்போலேருந்து இந்த மாதிரி தாங்க வந்து ஆட் பண்ணுறேன். நீங்கள் சொன்னது வரைக்கும் அன்னையிலேருந்து இந்த மாதிரி தான் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வந்து எக் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து ரெசிபி வீடியோக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தீங்க, ரொம்ப சாரிங்க. நேற்று விளாக் போட முடியல, ரொம்ப சாரி. அண்ட் வந்து மைதா வந்து 60 கிராம் எடுத்திருக்காங்க. அண்ட் கொக்கோ பவுடர் வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் வெனிலா எசன்ஸ் வந்து சும்மா 1 ட்ராப் இல்லை 2 ட்ராப் ஆட் பண்ணிக்கோங்க. நிறையாவும் ஆட் பண்ணக்கூடாது. ஆட் பண்ணிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேட்டர்லாம் நல்லா வந்துட்டு மிக்ஸ் ஆகணும். ஸோ அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓவர் மிக்ஸும் பண்ணிடக்கூடாது. ஓவர் மிக்ஸ் பண்ணிங்கன்னா பேட்டர் வந்து திக் ஆயிரும். ஜஸ்ட் அந்த மாவுலாம் மிக்ஸ் ஆகிறதுக்கு மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய ப்ரௌனி ரெசிபி வீடியோ வேணும்னா நம்ம 1 லாக் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணோன்னே நான் வந்துட்டு 1 by 1 நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேங்க. நம்ம வந்து ப்ரௌனி கிளாஸ் வந்து எடுத்துகிட்ருக்கோம். உங்கள் நீங்கள் யாராவது இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா மேலே இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் வந்து டீட்டெயில் சென்ட் பண்ணுறேன். கிளாஸ்ன்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணிடுவேன். அண்ட் பேட்டர் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் வந்து நம்ம ஓடிஜியை வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கணும். நிறைய பேர் வந்து ஓடிஜி நீங்கள் எந்த ப்ராண்டுக்காக யூஸ் பண்ணீங்கன்னு கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. நான் வந்து மார்ஃபி ரீச்சர்ஸ் ப்ராண்டு தாங்க யூஸ் பண்ணுறேன். நான் வந்து 60 லிட்டர் வச்சுருக்கேங்க. 180 டிகிரி வந்து டெம்பரேச்சர் வச்சுக்கணும். அண்ட் வந்துட்டு நம்ம பேக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்து நீங்கள் வந்து செட் பண்ணிக்கணும். ஒவ்வொரு ஓடிஜிக்கு கொஞ்சம் மாறுங்க, டிஃப்ரெண்ட்ஸாக இருக்கும். அண்ட் 10 மினிட்ஸ்க்கு நம்ம ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கணும். அந்த கேப்பில் வந்துட்டு நம்ம இந்த டின்னில் வந்துட்டு நம்ம பட்டர்லாம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கணும். அண்ட் டின்னோட சைஸ் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க. நான் 1/2 kg வந்து 7 இன்ச் டின் தாங்க எடுத்திருக்கேன். அந்த டின்னில் வந்து இந்த பேட்டரை நல்லா வந்து ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நம்ம வந்து 2 டேப் அந்த மாதிரி டேப் மாதிரி பண்ணிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். கிரிங்கிள் டாப்லாம் வேணும்னா கரெக்டாக வந்து மெஷர்மெண்ட்ஸ்லாம் கரெக்டாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் பேக்கிங் டைம் வந்துட்டு 20 மினிட்ஸே போதும். ஒவ்வொரு ஓடிஜிக்கு வந்து கூடவோ குறையவோ ஆகலாம். என்னோடய ஓடிஜிக்கு வந்து 20 to 25 மினிட்ஸ் ஆகும். சப்போஸ் வந்து 25 மினிட்ஸில் கொண்டு உங்களுக்கு பேக் ஆகலைன்னா எக்ஸ்ட்ரா வந்துட்டு நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். வச்சுட்டு நீங்கள் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் வந்து லாங் வீடியோவாக எடுத்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் நான் ஷார்ட்ஸ் தான் வந்துட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் லாங் வீடியோ போஸ்ட் பண்ணுறதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இது மாதிரி நிறைய லாங் வீடியோ வேணும்னா மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க, நான் வந்துட்டு விலாக்லாம் வந்து ஷேர் பண்ணுறேன். அண்ட் பேக் பண்ணி எடுத்துட்டேங்க. இதை வந்து நீங்கள் 9 பீஸாக வந்து கட் பண்ணிக்கலாம். பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த சாஃப்ட்னஸோடு நல்லாயிருக்கும். கரெக்டாக நீங்கள் பேக் பண்ணுற டைம் தான் அந்த மாதிரி கரெக்டாக வந்து எடுத்துக்கோங்க. அண்ட் வந்து ஒவ்வொரு ஓடிஜிக்கு டைம் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். என்னோடய ஓடிஜிக்கெலாம் கொஞ்சம் 25 மினிட்ஸ் ஆகுங்க. நீங்கள் வந்து அவனில் நீங்கள் வைக்கிறீங்கன்னா அதில் கொஞ்சம் டைம் டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ ஒவ்வொன்றுக்கு வந்து டைம் சேஞ்ச் ஆகும். அண்ட் சூப்பராக வந்துட்டு கிடச்சிருச்சுங்க. உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் மெஷர்மெண்ட்ஸ்லாம் நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் வச்சுருக்கேன், அதையும் வந்து செக் அவுட் பண்ணுங்கள். பாய்.